இன்டர்நெட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி அதாவது வெனஸ்டே அப்போ 112 ஆப்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் பப்ஜி. இந்த ஆப்ஸ்லாம் பேன் பண்ணதுக்கு ரீசன் என்ன? ஏற்கனவே ஒரு 59 ஆப்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான ரீசன் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல இப்போ இந்த ஆப்ஸை பேன் பண்றது மூலமா சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்ல விரும்புறாங்க, ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவுடைய எல்லைப்பகுதியான அந்த லடாக் அப்படின்ற பகுதியில வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தொடர்ந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இந்த 112 ஆப்ஸ் பேன் பண்ணாங்க அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே 59 ஆப்ஸ் வந்து ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம். ஏற்கனவே 59 ஆப்ஸ் வந்து ஏன் பேன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாசம் லடாக் அப்படின்ற எல்லைப்பகுதியில கல்வான் பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து இந்திய கவர்மெண்டோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதே போல சைனாவுடைய எல்லையை பாதுகாக்க அவங்களுடைய கவர்மெண்டோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இந்த ரெண்டு சோல்ஜர்ஸுமே வழக்கமா தினமும் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஜூன் மாசம் அப்போ வந்து ஒரு சின்ன தகராறு நடந்துச்சு. அந்த தகராறுல நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை மீறிய நிறைய துப்பாக்கி சூடு நடந்ததால நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டோட சோல்ஜர் வந்து 20 பேர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க. நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டோட சோல்ஜர்ஸ் வந்து 20 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணி அந்த 59 ஆப்ஸ் வந்து சைனாவுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 59 ஆப்ஸோட குளோனா தான் வந்து ஒரு 47 ஆப்ஸ் வந்து செயல்படுது அப்படின்ட்டு அந்த 47 ஆப்ஸையும் பேன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒண்ணு கூட வந்து இந்தியாக்குள்ள வராது, அதே போல உங்களுடைய ஆப்ஸும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வந்து ஒரு 246 ஆப்ஸ் வந்து நாங்க பேன் பண்ண போறோம் அப்படின்ட்டு நிறைய வந்து ரூமர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ரூமர்ஸ் எல்லாம் இல்ல, உண்மைதான். அந்த ஆப்ஸ் படி வந்து பப்ஜி மொபைல் இருந்துச்சு, பப்ஜி லைட் இருந்துச்சு, அந்த ஆப்ஸ் வந்து கண்காணிச்சு இருந்தாங்க. அதுல ஏதாவது டேட்டா வந்து சைனா கவர்மெண்ட் இல்லீகலா அனுப்புறாங்களா அப்படின்றத பத்தி சோதிச்சு பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறமா தான் வந்து அதை பேன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அந்த 118 ஆப்ஸ் வந்து பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். சைடா ஓகே, இந்த 118 ஆப்ஸ் வந்து பேன் பண்றது மூலமா சைனாவோட எல்லா ப்ராடக்ட்டை வந்து நாங்க தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லாம சொல்லி காட்டுறாங்க. ஏன் சொல்லியே காட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்க, ஏன் வந்து பப்ஜி வந்து இவங்க பேன் பண்ணிருக்காங்க? பப்ஜி வந்து ஆக்சுவலா வந்து சவுத் கொரியால தானே உருவாக்கப்பட்ட கேம், அதுக்கும் சைனாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பப்ஜி வந்து சவுத் கொரியால ஆச்சுன்னு ஆயிருந்தாலும் ஆக்சுவலா பப்ஜியோட டெவலப்பர் டென்சன்ட் வந்து சைனாவை சேர்ந்தாங்க. சோ அதனால வந்து இவங்க வந்து சைனாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சைனாவோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறாங்களா, அதனால வந்து இந்த 118 ஆப்ஸோட நீ போய் கடா அப்படின்ட்டு இந்த பப்ஜி மொபைல் பப்ஜி லைட்டையும் பேன் பண்ணிட்டாங்க. என்னதான் பப்ஜி பேன் பண்ணாலும் பப்ஜி பிளேயர்ஸ் மட்டும் தான் பப்ஜி பேனுக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க, வழியே மத்த எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பப்ஜி ஆடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்பா இவன் சனியை ஒழிஞ்சு போச்சு, இதனால வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி பீப்புளா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சிங்கிளுடைய ஒரே பவரான பப்ஜி வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய சிங்கிள்ஸ் வந்து ரொம்பவே புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து மத்த கேம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆடிட்டு இருந்தாலும் பப்ஜி அப்படின்ற ஒரு கேம் வந்து ரொம்பவே ஒரு என்டர்டைன்மெண்டான கேம். கிட்டத்தட்ட ஒரு சார்ஜ் வந்து நான் ஒரு போன்ல வந்து ஃபில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்து அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த பப்ஜி மொபைல் அப்படின்ற ஒண்ணுல. மத்தபடி நம்ம யாருக்கிட்டயுமே வந்து அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனா பப்ஜி மொபைல் கூட அந்த அளவுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பப்ஜி மொபைல. ஆனா இப்போ வந்து பப்ஜி பேன் பண்ணதுக்கு வந்து பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சோகமா இருக்காங்க. ராயல் பாஸ் வாங்கினவங்க எல்லாம் அரோகதி தான். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, அப்பா என் பையனோட பிடிச்ச சனியை வந்து தொலைஞ்சது, இதோட ஒழிட்டான் அப்படின்ட்டு எடப்பாடிக்கும் சரி பிஎம்முக்கும் சரி நிறைய தேங்க்ஸ் சொல்லி இதுக்கப்புறம் வந்து பப்ஜி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம். ஏற்கனவே அந்த 59 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணதுல வந்து டிக்டாக், அதே போல ஷேர் இட், யூஸ் ப்ரௌசர், அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஆப்ஸ் இருந்தது. டிக்டாக பேன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிக்டாக் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்றது அப்படின்ட்டு பைத்தியம் முடிச்சு நிறைய பேர் வந்து ரொக்கோசாவோ அந்த மாதிரி நிறைய இந்தியன் ஆப்ஸ்லயே வந்து அவங்களுடைய திறமைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆக்டர் ஆக்டிங் காமெடி எல்லாமோ வந்து அதுல காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ வந்து பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை விட வேற ஏதாவது ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இருக்கு, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு நிறைய கேம் இருக்கு. என்னதான் நிறைய கேம் இருந்தாலும் பப்ஜி மாதிரி வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. என்னதான் நாங்க வந்து பப்ஜி ஆடிட்டு இருந்தாலும் பப்ஜி ஆன கையால வந்து ஃப்ரீ ஃபயர் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரத்தில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கால் ஆஃப் டியூட்டி வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து பப்ஜி மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு பிசி கேம், சோ அது எல்லா கிராபிக்ஸும் வந்து பிசி மாதிரி இருக்கும், கிராபிக்ஸ் பப்ஜியோடய நல்லா இருக்கும், இருந்தாலும் பப்ஜி மாதிரி வருமா அப்படின்றதான் நிறைய பிளேயர் வந்து யோசிக்கிறாங்க. அதுல நானும் ஒண்ணு, என்னதான் வந்து பப்ஜி வந்து பேன் பண்ணியிருந்தாலும் அதை வந்து விபிஎன் போட்டாவது யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில வந்து நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, பப்ஜி விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற வரைக்கும் விளையாடிக்கோங்க, இன்னும் வந்து பப்ஜியை பேன் பண்ணல, ஐ மீன் பிளே ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டாங்க, உங்க மொபைல்ல வந்து அபிஷியலா பேன் பண்ணிருக்க மாட்டாங்க.
இன்னும் ஒரு சம் டேஸ் அது அப்டேட் வர வரைக்கும் இருக்கலாம். இல்லைன்னா டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிக்டாக் பேன் ஆயிடுச்சு அப்படின்னு யூஸ் ஆகும்போது டக்குன்னு வீடியோஸ்லாம் ஸ்டாப் ஆகி உங்கள் கண்ட்ரில இது அவைலபிள் இல்லை அப்படின்னு காட்ட மாதிரி பப்ஜியும் வந்து மேட்ச் போயிட்டு இருக்கும்போது அவைலபிள் இல்லை அப்படின்னு காட்டும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பப்ஜி ஆரம்பத்தில் வந்து விட்டுடலாம். அதுக்காக உடனே வந்து நான் பப்ஜி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முட்டாள்தனமாக அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இருக்கிற கொஞ்ச நாளும் வந்து பப்ஜி விளாட முடியாது. ஸோ பப்ஜியை விளையாடுங்க, இருக்கிற வரைக்கும் விளையாடுங்க. பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 112 ஆப்ஸோட லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ஆப்ஸ் வந்து படித்து பாருங்கள். அந்த ஆப்ஸில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே அதையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது மூலிமா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சைனா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்மளே கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய. வந்து இப்போ வாட்ஸ்அப்புக்கே வந்து நிறைய டெலகிராம் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது. இதுக்கு மாற்று வழி அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஆப்ஸை வந்து நோக்கி நம்ம போகணும். இதிலே ஒன்று பப்ஜி மட்டும்தான் இருக்கும், பப்ஜியில் வந்து தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது. இருந்தாலும் பப்ஜியை விட்டுட்டு நம்ம அந்த கேம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம். பட் அதெல்லாம் வந்து யோசிக்காமல் உங்களுடைய ஃபியூச்சரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பப்ஜியில் வந்து ராயல் பாஸ் வாங்கினாங்க. ஸோ அவங்களோட நிலமெல்லாம் வந்து அந்த லேபில் வந்து அந்த கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவாங்களே, அங்கே ஆடும்போது எனக்கு செம காண்டாகும். எதுக்காக வந்து இந்த கேமில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வேறு இதெல்லாம் இந்த மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நிறைய யோசனை வரும். ஆனால் அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்லி நம்ம அவங்களுக்கு பாடம் எடுக்க விரும்பலை. அதே போல் வந்து நிறைய இடத்துல வந்து பப்ஜி வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங்கு. ஸோ அதில் வந்து நிறைய வந்து லேக் கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேமை வந்து ஆடுற மாதிரி இருந்தது. இப்போ அவங்களோட நிலமெல்லாம் என்ன அப்படின்னா கேள்விக்குறி தான். இந்த மாதிரி காசு கொடுத்து அந்த பப்ஜியை வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி நிறைய பேர் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணேன், அவங்களுடைய நிலைமை தான் வந்து நினைச்சதான் எனக்கு பாவமாக இருக்குது. மற்றபடி இந்த ராயல் பாஸ்லாம் வந்து வாங்கிட்டு ஜிங்கி ஜிங்கன்னு ஆடிட்டு இருந்தவங்களாம் வந்து எனக்கு செம காண்டாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து நான் வந்து பப்ஜியில் வந்து ராயல் பாஸ்லாம் வாங்கி ஆட மாட்டேன், நார்மலாக ஒரு நியூ பிளேயர் தான். ஸோ அதுலேயே வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, ஜாலியாகவே இருந்துச்சு. ராயல் பாஸ் வாங்கி தான் என்னோடய கெத்தை காட்டணும் அப்படின்னு இல்லை, என்னுடைய கேமிங் பிளே வச்சே நான் வந்து கெத்தை காட்டலாம். அதுக்காக கேம் பிளே நியூ பிளேயர்லாம் வந்து ஒரு கெத்தா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. என்னுடைய கேம் பிளே வந்து எனக்கு கெத்து தான். ஸோ நிறைய பேர் வந்து கேடி எவ்வளோ வச்சிருக்கோம், கில்ல அதுக்கு வச்சிருக்கேன், நீ எவ்வளோ வச்சிருக்க அப்படின்லாம் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பாருங்க. நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதில் எப்படி சக்ஸஸ் ஆகுது. இல்லைன்னா இந்த பப்ஜியை தவிர வேற என்னென்ன கேம் இருக்கு அதில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அல்லது வேற என்னென்ன என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு அதில் வந்து மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, மணியும் ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிக்கிறேன். இதே போல ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த ஒரு அப்டேட்டோட வந்து உங்களை பார்க்க வரேன். உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்கள் அஜய் தேவா. சி நெக்ஸ்ட் வீடியோ, பை.